75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ். அண்மை செய்தி, அதிமுக அலுவலக வன்முறை தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் மீது 7 பிரிவுகளில் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், ஓபிஎஸ் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட இவர்கள் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டுள்ளது? அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 11 தேதி கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வந்து வழக்கு ஒன்று, புகார் ஒன்று தெரிவித்தார் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் 7 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், அதே போன்ற அச்சுறுத்தல் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் முக்கியமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அதே போல அதிமுகவுடைய முக்கிய நபராக பார்க்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட நபர்கள் மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா வழக்கு பதிவு செய்வதற்கு? அன்று ஜூலை 11 அன்று பொதுக்குழு நடைபெற்ற அன்று, கடந்த அதாவது அந்த பொதுக்குழு நடைபெற்ற அன்று இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் 11 தேதி மிகப்பெரிய அளவுல கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக முக்கியமாக இந்த சம்பந்த இந்த கலவரத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் இருந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக கிட்டத்தட்ட 300 நபர்கள் உள்ளடக்கிய இந்த வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். 75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ்.